அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். கல்வி 360 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த கொரோனா காலகட்டத்தில் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லோருமே முக்கியமா செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா செய்திகள் பார்க்கக்கூடியது தான். வருங்கால இந்தியா எப்படி இருக்கும் அப்படின்றத தான் நம்ம எல்லோருமே பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா உலக நாடுகளினுடைய முதலீட்டு களம் நம்மளுடைய இந்திய நாடு அப்படின்றத நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய வளம், குறிப்பா மனித வளம், திறன், இதை சார்ந்து ஏகப்பட்ட தொழிற்சாலைகள், தொழில் நிறுவனங்கள் இங்க வரப்போறாங்க, முதலீடு செய்ய போறாங்க. அப்படி தொழில் நிறுவனங்கள் உள்ள வராங்க அப்படின்னா ஏகப்பட்ட தொழிற்சாலைகள் வரப்போகுதுன்னா அத்தனை வேலை வாய்ப்புகள் உருவாக போகுது. அத்தனை வேலை வாய்ப்புகளுக்கும் வரக்கூடிய நபர்கள் என்ன நினைச்சு வருவாங்க, நல்ல சம்பளம், ஆனா அதுக்கு முன்பு நினைக்கக்கூடியது பாதுகாப்பான வேலை அப்படின்றத நினைப்பாங்க. அந்த பாதுகாப்பான வேலை, அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வேலையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போறோம். அதை வந்து நிச்சயமா சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற அந்த ஒரு படிப்புனால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனுடைய வாய்ப்புகள் என்ன, எங்கெங்கெல்லாம் அது விரிந்து கிடக்கு, அதுல என்னென்ன வருமானத்தை நம்மளால ஈட்ட முடியும், நம்ம மக்களுக்கு இது சாத்தியமா, இது எல்லாவற்றையும் தான் நம்ம வந்து திங்கள் முதல் வெள்ளி வரை நம்ம தொடர்ந்து அலசி ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். இந்த கல்வி 360 நிகழ்ச்சியில் லைவுக்கும் நீங்களும் கால் பண்ணி உங்களுடைய சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுப்பதற்காக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் வந்திருக்காரு. தமிழ்நாடு மாணவர் கல்வி மற்றும் வளர்ச்சி கூட்டமைப்பினுடைய பிரசிடென்ட் மற்றும் IIPHS இந்த சேஃப்டி காலேஜினுடைய தலைவர். அது மட்டும் இல்லாம மாணவர்கள் எல்லோருக்கும் ஒரு சிறந்த நண்பனா இருந்திருக்கக்கூடிய முருகானந்தம் அவர்களை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். வணக்கம் சார். வணக்கம். இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் ஒரு சேஃப்டி மேனேஜ்மெண்ட், ஏன்னா வேலைக்கு போற எல்லாருமே முதல்ல பாதுகாப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு தான் நினைப்பாங்க. அந்த பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு வேலை, அது உயர்வான சம்பளத்தை கொடுக்கும், எல்லாமே அதுல உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படின்றீங்க. பட் அதற்கான ஒரு விழிப்புணர்வு ஏன் சரி இல்ல நம்ம ஊர்ல? விழிப்புணர்வுங்கிறது உங்களுக்கே தெரியுது இல்லைங்களா? அது நம்ம மக்கள் நிறைய திறமைகள் இருந்தாலுமே அவங்க அவங்க முதல்ல அவங்க உணரணும். இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க புதுயுகம்ல வந்து கல்வி 360 நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அனைத்து பெற்றோருக்கும் மாணவர்களுக்கும் என்னுடைய வணக்கம். தொடர்ந்து திங்கள் முதல் வெள்ளி வரை இது சம்மந்தமாக நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப அழகாக சொன்னாங்க, அதாவது இந்தியாவோட வளம், இந்தியாவோட முதலீட்டாளர்கள் எப்படி வரப்போகிறாங்க, இந்தியாவோட எழுச்சியெல்லாம் சொல்ல போகிறாங்க. இதற்கு எல்லாமே தயாராக இருந்தாலும் நாம் தயாராக இருக்கணும். வேலை பக்கத்து கொடுக்குறவன் தயாராக இருந்தாலும் வாங்கணும், நம்ம தயாராக இருக்கணும் இல்லைங்களா? அப்படி நம்ம வந்து இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட்டு என்ன சொல்லிக்கணும்னா, மற்ற எந்த கல்வி நீங்கள் படித்தாலும் ஒன்லி எப்படி சம்பாதிக்கலாம் மட்டும்தான் சொல்லணும். பணம், டாலர், அது திராம்ஸ் எதுனா, தினார்ஸ் எதுனான் இருக்கலாம். ஆனால் உலகத்தில் இந்த சேஃப்டி மேனேஜ்மெண்ட் மற்ற ஒரே கல்வி மட்டும்தான், முதல்ல உங்களை சுவர் இருந்தால் தான் சித்தனும், முதல்ல தன்னை பாதுகாத்துக்கணும். தன்னை பாதுகா உயிரை விட இங்கே உயிரவனது தங்கம், வயிறும், வயடூறு எதுவுமே கிடையாது. உலகத்தில் இறைவன் எதை காஸ்ட்லியாக வச்சுருக்காங்க, எது ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்குது அதுதான் காஸ்ட்லி. ஆக்சிஜன் தான் ரொம்ப காஸ்ட்லி. யாருக்கு தெரியும், ஒரு பெரிய கோடீஸ்வரன் ஹாஸ்பிட்டலில் படுத்துருக்கும்போது சார் உங்களுக்கு உங்கள் நீங்கள் வாங்கின ப்ராப்பர்ட்டிலே அந்த ப்ராப்பர்ட்டி இப்போ மதிப்பானதான், இந்த ப்ராப்பர்ட்டி மதிப்பானதான் என்ன சொல்லுவாங்க, எது மதிப்பானில்லை, இப்போ நான் உருற மூச்சு தானே மதிப்பானதுமா ஆக்சிஜன். அது இறைவன் ரொம்ப அன்லிமிட்டடாக அந்த இறைவன் கொடுத்துருக்கான், எல்லா உயிரினத்தை கொடுத்துருக்கான். அந்த ஆக்சிஜன் அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டு, புரியுங்களா, வைரஸ்னால பாதிக்கப்பட்டு பார்த்தீங்கன்னா காற்று, காற்றை நம்ம கேவலமாக நம்ம வந்து என்ன பண்ணால் காற்று தானே சும்மா கொடுத்து நினச்சிட்டு இருக்கோம், அந்த காற்று பாதிக்கப்பட்டதான் எல்லா வீட்டுக்குள்ளே முடங்கியிருக்கும் சரி தானே. அப்போ இந்த இப்போ எல்லாம் கிளியர் ஆகிரும். எல்லாம் கிளியர் ஆன பட்சத்தில் மீண்டும் எதுக்குமே நான் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தொடர்ச்சி ஒரு மாற்றம் இருந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து அதாவது காலையில் சொன்ன மாதிரி பிறப்புக்கும் இறப்புக்கும் மட்டும்தான் இங்கே மறுபரிசீலனை கிடையாது. தேர் இஸ் நோ ரீகன்சிடரேஷன் ஒன்லி ஃபார் பர்த் அண்ட் டெத். இதுக்கு தான் இப்போ எல்லாத்தையும் பேசியோ இல்லை மறு ஆராய்வு செஞ்சோ நம்ம தீர்த்துக்கலாம். ஆனால் இப்போது பிறப்புக்கும் இறப்புக்கும் கூட மறுபரிசீலனை உண்டு. என் குழந்தை எப்போ பிறக்குன்னு பெற்றவங்க முடிவு பண்ணுறாங்க, டாக்டர் முடிவு பண்ணுறாங்க, இல்லை சார் டைம் சரியில்லை, ஒரு 11 மணிக்கு பிறந்த நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. அவன் இறக்கும்போதும் கூட என்ன பண்ணுறாங்க, இப்போ அட்வான்ஸாக வந்துடுச்சு, 10 மணிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கணும்னு வச்சுனா ஒரு இன்ஜெக்ஷன் போட்டாச்சா, 10:10 அதாவது மரண வாக்குமூலம் எடுக்கும்போது எப்படி நான் செத்தேன், எப்படி நான் இந்த நிலைமைக்கு வந்தேன்னு சொல்லிட்டு சாவணும், அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் முடிஞ்சு போச்சு, ஒரு 5 நிமிஷம் சொல்லிட்டு சாவார். அது மாதிரி பிறப்பும் இருப்பும் கூட தள்ளிப்படக்கூடிய சக்தியில் மனிதன் இருக்கான். ஆனால் மென்ட்ட ஒரு தன் மாணவர்கள் என்ன பண்ணால் உங்களோட சக்தியை நீங்கள் புரிஞ்சுக்கணும். உதாரணமாக இராணுவத்திலேருந்து ஒருத்தர் வந்திருக்க ஒரு சிப்பாய் ரிட்டையராக வரும்போது ஒரு விளக்கத்தை சொல்லிக்கிறேன். வரும்போது உயரதிகாரி கேட்டிருக்காங்க, நீ ஒரு 20 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டு போகிறேன், உனக்கு ஏதாவது வேணும்னு கேளுப்பா அப்படின்னு இருக்காங்க. சார் எனக்கு ஒரு பீரங்கி கொடுங்க அப்படின்ட்டுருக்கான் அந்த கமாண்டர்ட்டு போய். உனக்கு எதுக்குப்பா பீரங்கி? சார் என் பக்கத்து வீட்டுக்காரன் குப்பையெல்லாம் கொண்டாந்து எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு வாசல் தான் கொட்டுறான். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரன் குப்பையை போட்டால் அதுக்கு நீ பீரங்கி எடுத்து சொல்லப்படியா? இல்லை சார், நான் உங்கள்கிட்ட பீரங்கி கிட்ட தான் அட்லீஸ்ட் எனக்கு கிடைக்கும்போது துப்பாக்கியாக ரிவால்வர் கையில் கிடைக்கும் அப்படின்னா. அப்போது எய்ம் பெருசாக கேட்டால் தான் அட்லீஸ்ட் சின்னதாக கிடைக்கும். இதை வந்து கிராமத்தில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, வானத்தை நீ எய்ம் பண்ணால் தான் அட்லீஸ்ட் கூடையாக டச் பண்ண முடியுமாங்க. அது மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே உயர்வான எண்ணங்களாக இருந்தால் மட்டும்தான் சாத்தியமாகும். அதனால் சேஃப்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்னாக்க முதல்ல இது ஒரு வேலையாகவோ, சேஃப்டி படித்தா சம்பளம் கிடைக்கும், சேஃப்டி கிடைச்சா நிறைய உயர்வான பதவி கிடைக்கும், அது ஒரு பக்கம் வச்சுருங்க. ஒன்றும் பிரச்சனை, சேஃப்டி கிடைச்சா நிறைய பேர் இராணுவத்தில் சேரணும்னு ஆசைப்பட்டு அந்த ஆசை நிராசையாக போயிருக்கும். அப்போ பாதுகாப்பு அதிகாரியை உள்ளே சேரும்போது எங்கேயோ ஒரு உயிரினை காப்பாற்றினா போதும்,
இல்லை இப்போ நான் சொல்லலையே, அதாவது ஒரு காரில் ஒரு லேடி போயிட்டு இருக்கும்போது சேலை வெளியே தெரியுது, எப்பவுமே மெல்ல டூ வீலரில் போகிறவன் அந்த சேலையை பார்த்து வேகமாக அந்த காரை ஒரு டூ வீலர் கிராஸ் பண்ணி சேலை தூங்கும் சிக்னல் கொடுத்து போவான். அவங்க யார் அந்த காரில் போகிறவங்க, யார் காரில் போகிறவங்க? நான் சொல்லலை, இதை விட சிம்பிளாக சொன்னாக்க, பகலில் ஒருத்தர் லைட் போட்டு டூ வீலர் வந்து அப்படி காட்டுவான், லைட் ஆஃப் பண்ணுங்கம்மா, அதனால் இவனுக்கு என்ன மிச்சம்? ஸ்டாண்டர்டு காம் பண்ணால் காட்டுவான், ஹலோ 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 ஸ்டாண்டுமா, இவன் பதறுவான், ஸ்டாண்டர்டு காம் பண்ண சும்மா நார்மலாக போயிட்டுருப்பான், ஆனால் பார்த்தவன் பதறுவான். இதுதான் ஹியூமனிட்டி. இதே மாதிரி தான் சேஃப்டி படிக்கக்கூடியவங்க முதல்ல நம்ம உயிரை காப்பாற்றப்படுறான்னு சொல்லுவேன். டாக்டர் டாக்டரோட மேலே அவர் அடிப்பட்டால் தான் காப்பாற்றுற, நீங்கள் முன்னாடியே காப்பாற்றுறீங்க. அதனால் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறது இல்லாத தொழிலே இல்லாத இடமே இல்லை. எங்கெல்லாம் ஆக்சிஜன் எப்படி இருக்குது உலகம் முழுக்க, அது மாதிரி எங்கெல்லாம் நிறுவனங்கள் இருக்கோ அங்கெல்லாம் பாதுகாப்பு அதிகாரி கண்டிப்பாக அதான் பிரதானமாக இருப்பாங்க. அதனால தான் சேஃப்டி படித்தவங்களுக்கு, படிச்சுட்டு வெளியில் வர்றவங்க மிக குறைவு. பாருங்கள், இன்ஜினியரிங்கில் லட்ச லட்சமாக வர்றாங்க, ஆர்ட்ஸ் காலேஜில் லட்ச லட்சமாக வர்றாங்க, ஆனால் சேஃப்டி படித்தவங்க 135 கோடி மக்கள் தொகையில் இந்தியாவில் சேஃப்டி படித்தவங்க வருஷத்துக்கு அதிகபட்சம் ஒரு ஆயிரம் மாணவர்கள் வெளியில் வந்து அதே பெரிய ஆச்சரியம். அப்போ அவங்க இருக்கக்கூடிய 1000, ஆனால் வேலை வாய்ப்பு 100,000. அதனால் நான் வந்து வேலை வாய்ப்பு நான் உருவாக்கி கொடுக்க தேவையில்லை, மீன் குஞ்சு இங்கே இல்லை, நாட் ஒன்லி IIPHS சேஃப்டியாக நீங்கள் வந்து ஒரு தரமான கல்லூரி, நான் சொன்ன மாதிரி டேரோடரில் படிங்க, இல்லை அடையாரில் ரீஜனல் லேபரேட்டரியில் படிங்க, கொச்சின் யூனிவர்சிட்டியில் படிங்க, இல்லை IIPHS விருகம்பாக்கங்களில், திருச்சி சுவாக்குடி NIT படிங்க, இல்லை புதுக்கோட்டை IIPHS படிங்க, இல்லை பெட்ஃபோர்ட் கோயம்புத்தூரில் படிங்க, நீங்கள் எங்கே வேணாலும் படிங்க. ஆனால் சேஃப்டி படிச்சுக்கிறவங்களுக்கு ஏன்டா அவ்வளோ முக்கியத்துவம் சம்பளம் தரேன் அப்படின்னாக்க, அவன் வந்து அங்கே ஒட்டுமொத்த அந்த MD இன்வெஸ்ட் பண்ணியிருக்க மிஷின் எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, அங்கே இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸ் மட்டும் இல்லை, அந்த நிறுவனத்தை சுற்றி இருக்கக்கூடிய பொதுமக்களையும் அதையும் மீறி போபாலில் விசவாயி வந்துச்சு. இன்ன வரைக்குமே அந்த எஃபெக்ட் இருக்குது. இப்போ போபாலில் விசவாயு லீக் ஆக, டாக்ஸிக் கேஸ் லீக் ஆகும்போது ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ண மட்டும் சாகலை, அந்த சிட்டியில் உள்ள ஆடு மாடு எல்லாம் மக்கள் எல்லாம் இருந்து லட்சக்கணக்கில் இருந்து போனாங்க. ஸோ அந்த யாருடைய கடமை? ஒரு சேஃப்டி ஆஃபீஸ் இருக்கிறேன். அதனால தான் சேஃப்டிக்கு, ஏன்னா உயிரையும் சேர்த்து, மற்றவங்க எல்லாமே ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் அவங்க ப்ராடக்ட் வரணும், அதுதான் பார்ப்பாங்க. சேஃப்டி படித்தவங்களுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் காரணம், எல்லாத்தையும் விட ஒரு முதன்மையானது உயிர் தான், அந்த உயிரை பாதுகாக்கிறது வேலை தான். ஓகே சார், நம்ம நீங்கள் வந்து இராணுவத்தில் இருந்திருக்கீங்க, நிறைய உதாரணங்கள் இராணுவத்திலிருந்து எடுத்து சொல்கிறீங்க, பீரங்கி நீங்கள் ரிட்டையர்டு பர்சன் சொன்னீங்க, இப்போ பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, ஸோ அப்போ இதுக்கு ஹைட் அண்ட் வெயிட் இருக்கணும், இவ்வளோ நம்ம ஓடணும், இவ்வளோ தாண்டணும், இவ்வளோ குதிக்கணும் அப்படின்லாம் நினச்சிட்டு இருப்பாங்க, இது யாரெல்லாம் படிக்கலாம், இதுக்கு அடிப்படை தகுதிகள் என்னென்ன சார்? அதாவது மினிமம் 10th பாஸ் ஆகணும், மினிமம் அந்த சேஃப்டி படிக்கிறது 10th பாஸ் ஆகணும், படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க எல்லாம் படிக்கலாம். அதாவது இன்றைய காலகட்டத்தில் கொரோனா, ஏற்கனவே இந்த COVID-19 இந்த கொரோனா வைரஸ் வரது முன்னாடி, அதுக்கு இந்த வேலை வரத்துக்கு, இந்த பாதிப்பு வரத்துக்கு முன்னாடி நம்ம வேலையில் இருந்தால் கூட அதுலேயுமே வாங்குகிற சம்பளம் பத்தலன்னு போராடிக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த சம்பளமாவது போதும் தெரியும், இப்போ அந்த வேலையும் போயிடுச்சு. இப்போ அப்போ இந்த மாதிரி காலகட்டத்தில் அப்படின்னோம்னா அடுத்தபடியாக எந்த ஒரு நல்லதுமே ஒரு அதாவது கெட்டதும் நல்லது நடக்குமாங்க. அது மாதிரி ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு கெடுதல் நமக்கு நடக்கல, அந்த உலகத்துக்கே நடந்திருக்கு. இதில் அடுத்து நடக்க வரப்போகிற நல்லது என்ன பண்ணாக்கா, மேடம் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எல்லா முதலீட்டாலும் இந்தியா வரப்போகிறாங்க, நிறைய வேலைவாய்ப்பு எஸ்பெஷலி எல்லாம் சேஃப்டிக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, ஒரு படிப்பை படிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா, நீங்கள் BCOM படித்தா அக்கௌண்ட் வேலை, பேங்கிங் வேலை, டாக்டர் படித்தா ஒன்லி ட்ரீட்மெண்ட், அதான் பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், மரின் படித்தா கப்பலில் போயிடணும், ஏரோனாட்டிக் படித்தா ஃப்ளைட்டில் போயிடணும், மாதிரிலாம் போக முடியாது இல்லைங்களா. இவர் மட்டும்தான் ஹாஸ்பிட்டல்லையும் வேலை பார்ப்பார், சேஃப்டி படித்தவர் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்ப்பார், பேங்கில் வேலை கிடைக்கும், ரயில் வேலை கிடைக்கும், கப்பலில் வேலை கிடைக்கும், ஃப்ளைட் எல்லா இடத்துலையுமே. நீங்கள் ஃப்ளைட்டு வந்து டேக் ஓவர் மேலே பறக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கொடுக்குற ப்ரிகாஷனே சேஃப்டி தான். ஃபஸ்ட்டு கொடுக்குற ஃப்ளைட் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க, போகும்போது அந்த ஃப்ளைட் இன்கேஸ் ஆஃப் ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு. இப்போ நான் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம், அவங்க வேலையில் பேசிகிட்டு இருக்கேன், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டினா நம்ம எங்கே ஓடி போய் நிற்கிறது தெரியுமா, அந்த பில்டிங்கில் அதுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சேஃப்டி ஆஃபீஸர் ஒரு அசம்பிளிங் பாயிண்ட்னு இருக்கும், எல்லோரும் இருக்கக்கூடிய எம்ப்ளாயெல்லாம் ஓடி போய் அங்கே தான் நிற்கணும். ஏன் நிற்கணும் அப்படின்னா, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பில்டிங் பின்னாடி ஒருத்தர் சைடில் ஒருத்தர் போய் ஓடி போனாக்க தெரியும், ஒரு ஆம்புலன்ஸ் ஹெல்ப் பண்ண நமக்கு ரெஸ்க்யூ பண்ண நம்மளை காப்பாற்ற ஒரு வண்டி வருது அப்படின்னாக்க, கவர்மெண்ட்டில் அனுப்புறாங்க, அவங்க எப்படி நம்ம எங்கே ஒழிச்சு அவங்களுக்கு தெரியும். ஸோ எல்லா ஃபேக்ட்ரிலையுமே அசம்பிளிங் பாயிண்ட், எல்லாம் ஒரு பூகம்பம் வருது, இல்லை மேலே ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகுது, இல்லை ஒரு எக்ஸ்ப்ளோஸ் எது வெடிக்குதுன்னா உடனே இமீடியட்டாக என்ன பண்ணும், ஓடி போய் அந்த இடத்துல நிற்கணும், இமீடியட்டாக வெக்கப் பண்ணிடுவாங்க. இதுதான் சின்ன சின்ன விஷயங்கள் தான். சேஃப்டிங்கிறது வந்து ஏன் முக்கியத்துவம் தர, நம்ம மாணவருக்கு 100,000 அப்படின்றாங்க, சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ்காரன் பர் அவருக்கு 100,000 கேட்குறான், ஒரு மணி நேரம் அதாவது ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணால் இல்லை லேக்ஸ் கேட்குறான் லட்சம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியனை கொண்டு வச்சா ஒரு மாதத்துக்கு 1,00,000 தான் போதுன்றானே, அதனால் சேஃப்டிக்கு ரொம்ப
வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஓகே சார், இப்போ மாணவர்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க எதை தேர்ந்தெடுக்கணும்னு. இப்போ அவங்களுக்கு வந்து சேஃப்டி மேனேஜ்மெண்ட் படிக்கணும் அப்படின்ற அந்த ஆசை இருக்கு, தேர்வு செய்கிறாங்க. ஆனால் இப்போ நிறைய விளம்பரங்கள் வருது, நிறைய இடங்களில் இதை நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம், இந்த கோர்ஸ் இருக்கு வந்து ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ தேர்வு செய்ய வேண்டிய அந்த கல்வி இன்ஸ்டிடியூஷனும் ரொம்ப ரொம்ப அவசியம். என்னென்ன விஷயங்களை பார்த்துட்டு தேர்வு செய்யணும் சார்? குடிக்கிற சிங்கிள் டீ கூட தரமான கடையில் பார்க்குறோம் மக்கள். அதெல்லாம் அதாவது நம்ம அந்த கடையில் போய் சார் விலையும் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு சிம்பிளான காசுக்கேற்ற தோசைன்னு சொல்லுவாங்க. மக்கள்கிட்ட ஒரு தவறான எண்ணமும் இருக்குது, கா பணம் அதிகமாக கொடுத்தா தரமாக இருக்குமா அப்படி ஒரு எண்ணமும் இருக்குது. இன்னொன்று பார்த்திங்கன்னாக்க எங்கே போனாலுமே அதோட ஒரு ரூபா குறைவாக கிடைக்குது, அதுவுமே வாங்கிடுறாங்க, அதுவும் தப்பான விஷயம். நமக்கு என்ன தேவை, நமக்கு தேவையான பொருள் எவ்வளோ விலையாக இருந்தாலும் வாங்கிடணும், நமக்கு தேவையில்லாத பொருள் ஓசியாக கொடுத்தாலும் வாங்கக்கூடாது, அந்த ஒரு பாலிசி தான் இருக்கணும். நமக்கு தேவையில்லை வாங்கி கொண்டு குப்பையை சேர்க்கறது அது பொருள் இல்லை, அது ஒரு குப்பை, அது கொண்டு வீட்டில் வச்சுட்டு அதை அப்புறப்படுத்தணும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து சேஃப்டி படிக்கிறதுக்கு மினிமம் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். கேட்டாங்க ஹைட் வெயிட் வேணுமான்னு கேட்டாங்க, ஹைட் வெயிட்லாம் தேவையில்லை. அதனால் சொன்னேன் ஒரு சாதாரண Grade 2 போலீஸ், சாதாரண இரண்டாம் நிலை காவலர்னு சொல்லுவாங்க ஒரு போலீஸ், ஈவன் அவர் ஹெட் கான்ஸ்டபிள் கூட கிடையாது, தலைமை காவலர் கூட கிடையாது, ஒரு சாதாரண போலீஸ் ஆஃபீஸர்னா உங்களை ஹைட் இருக்குது 170 இருக்கணும், 169 கூட ஹைட் வச்சுருக்கோம், ஒரு வெயிட் இருக்குது 50 kg இருக்கணும் அப்படின்னு. அதே IPS நீங்கள் படிக்கணும் அப்படின்னா அந்த ஹைட் தேவையில்லை, அந்த வெயிட்டும் தேவையில்லை, அது ஒரு அதிகாரி ஒரு ஆஃபீஸர் கேட்டகரி அப்படிங்கிறதுனால அதுக்கு வந்து ஹைட் வெயிட் கிடையாது. அது வந்து ஹைட் வெயிட் உங்களோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் வந்து ஆஃபீஸர்ஸுக்கு ரிலாக்ஸேஷன் உண்டு. அதே போல் சேஃப்டி படிக்கிறது எதுவுமே கிடையாது. பட் சேஃப்டி எந்த ஃபயர் நீ ஃபயர் ஃபைட்டராக போகணும்னாக்க சேம் அந்த போலீஸ் மாதிரியே தான் அவங்க வீரர்கள். ஆனால் ஃபயர் ஆஃபீஸராக போகணும்னாக்க நீங்கள் படிச்சுட்டு போகிறீங்க. அதனால் சேஃப்டிங்கிறது நிறைய மக்களுக்கு நான் கேட்கலை, நிறைய பேரண்ட்ஸுக்கு நான் ஒன்றே ஒன்று கண்ணை கண்ணு வளர்த்துக்க நான் என் பையனை கொண்டு நெருப்பணிக்கிற வேலையே கிடையாது, இது எல்லாத்துக்கும் மேலே ஆஃபீஸர்ஸ் வேலை. அது இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதான் சொல்கிறேன், காலில் போட்டிருக்கிற செருப்புலேருந்து நீ என்ன காஃபி டீ குடி என்ன டீ, நீங்கள் கடையில் டீ குடிங்க, வீட்டில் டீ குடிங்க, கடையில் காஃபி குடிங்க, ஏதாவது பொருள் சாப்பிடுங்க, எந்த பொருளுமே ஒரு மனிதன் சேஃப்டி ஆஃபீஸர் இல்லாமல் எந்த பொருளும் மார்க்கெட்டுக்கு வராது. நீங்கள் என்னை பார்த்துட்ருக்கீங்க, இந்த கேமரா கூட கேமரா தயாரிக்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி ஆஃபீஸர் தான். இந்த எப்படி தெரியுது உங்களுக்கு, இங்கேருந்து சேனலுக்கு சேட்டலைட் போட்டு அங்கே வருது, அந்த சேட்டலைட்டுக்கு சேஃப்டி ஆஃபீஸர் இல்லாமல் சேட்டலைட்டை சேஃப்டி ஆஃபீஸர்லாம் குண்டுசே தயாரிக்க முடியாது, அப்படி சேட்டலைட்டை பற்றி யோசிக்க முடியாது இல்லைன்னா. அதனால் எனதாரமே பெற்றோர்களே மாணவர்களே உங்களுக்கு என்ன வேணும், இப்போ படிச்சுட்டு வேலைக்கு போகணும், வேலை எதுக்காக படிக்கிறீங்க, வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும் வேலை வேணும், வேலை மட்டும் கிடச்சா போதுமா, அதுக்கு தகுந்த சம்பளம் வேணாமா, சம்பளம் மட்டும் கிடச்சா போதுமா, அதுக்குள்ளே மரியாதை வேணாமா, இந்த சொல்லுங்கள் நீங்கள். நான் சொல்கிறதை விட நீங்களே கேட்டு பாருங்கள், சேஃப்டி ஆஃபீஸருக்கு சம்பளம் குறைவா, மரியாதை குறைவா, இல்லை ப்ரொசீஜர் அதில் மதிப்பு குறைவா, மூணுமே ஒன்றா கிடைக்கக்கூடிய மாதிரி அன்னைக்கு ஒரு கதை சொன்னேன், மூணுமே ஒன்றா கிடைக்கும், ஒன்லி சேஃப்டி மட்டும்தான். ஆனால் ஒரு சில மாணவர்கள் இங்கே தொடர்பு கொள்ளும் போது சொன்னாங்க, நாங்கள் படித்தோம் வேற இடத்துல படித்தோம், எங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்கல அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ அவங்க எதை தேர்வு செய்யணும், எப்படி தேர்வு செய்யணும்? அதாவது அதான் சொன்னேன், அதை தான் சொல்ல வந்தேன், அதாவது தரமான டீ குடிக்கும் போது தரமான கடையை பார்க்குறேன். நீங்கள் சாப்பிட்றதுக்கும் டீ குடிக்கிறதுக்கும் செருப்பு கூட பார்த்தீங்கன்னா பிராண்டட் கேட்குறேன், ஏதோ செருப்பு வாங்கலை பிளாட்ஃபார்மில், செருப்பு செருப்பு பிளாட்ஃபார்மில் ரொம்ப ரொம்ப மலிவாக இருக்குது, ஒரு 50 ரூபாய்க்கு பிளாட்ஃபார்ம் வாங்கிடலாம், ஆனால் அதை போய் நேம் மதிக்க அதோட 10 மடங்கு 500 ரூபா கொடுத்துவாங்க அந்த செருப்பை, ரெண்டுமே காலில் போடுறது தானே, ரெண்டுமே தேய்கிறது தானே, காலில் போடுற செருப்பில் கூட ஒரு குவாலிட்டி எதிர்பார்க்கணும். அப்போ இது வந்து கல்வி காலில் போடுற செருப்பா, காலத்தால் அழியாத ஒரு பொக்கிஷன் இல்லையா, தலைமுறை அடுத்தது நகர்த்தி போடுறது இல்லையா. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், மின்னுவதெல்லாம் பொண்ணுலாம் பார்க்குறதெல்லாம் போய் விளம்பரத்தாலே உயர்ந்தவன் வாழ்க்கையை நிரந்தரமாக நீங்கள் பார்க்குற விளம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு ஆஹா இங்கே அதோட இது 5000 ரூபா குறைவா, இதோட 1000 ரூபா குறைவா அப்படின்னு செய்யாமல் நான் தரமான கல்லூரிகள் சொல்லியிருக்கேன், அந்த தரமான கல்லூரிகள் செய்கிறதா மிகச்சிறந்தது. IIPHS கல்லூரி இந்தியாவில் ஃபயர் அண்ட் சேஃப்டிங்கிற கோர்ஸை லான்ச் பண்ணவங்க, இது இன்டர்நேஷ்னல் சிலபஸ், நம்ம இந்தியாவிலேயே பல்வேறு மாநிலங்களில் சிலபஸ் மெட்ரிகுலேஷன் இருக்குது, CBSE பல்வேறு ஸ்கூல் சிலபஸ் ஏகப்பட்ட வேரியேஷன்ஸ் இருக்குது. ஆனால் உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கோ அத்தனை நாடுகளுக்கும் ஒரே சிலபஸ் தான் ஐஎல்ஓ ஜெனீவாவில் கொடுக்குறது. அந்த சிலபஸை வச்சு இந்தியாவில் முதன் முதல்ல அந்த கோர்ஸை, இந்த இனோவேட்டிவ் கோர்ஸை இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுவாங்க IIPHS தான். அது மாதிரி தரமான கல்லூரிகளில் படிங்க, நீங்கள் எதாவது சொல்லுங்கள், சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அடையாறுலையும் படிங்க, தமிழ்நாட்டில் இருந்தீங்கன்னா அடையாறில் படிக்கலாம், விருகம்பக்கத்தில் படிக்கலாம், 4-5 இடங்களில் படிக்கலாம், திருச்சி அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான், ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜ் அங்கேயும் படிக்கலாம், யார் யாருக்கு என்ன தகுதி இருக்கோ. நான் திரும்பவும் சொல்கிறேன், நாங்கள் IIPHSங்கிறது அந்த கோர்ஸை லான்ச் பண்ணலாம், நீங்கள் அங்கே மட்டும் தான் படிக்கணும்னு சொல்லவில்லை, இப்போ 4 வழியில் அங்கேயுமே இருக்குது. அதனால் இது மாதிரி தரம் இல்லாத கல்லூரியில் படிச்சிங்கன்னாக்க உங்களுக்கு டைம் பணத்தை கூட திருப்பி சம்பாதிச்சலாம், பட் இழந்த டயத்தை திருப்பி சம்பாதிக்க முடியாது, அதுக்கப்புறம் வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த நமக்கு அந்த படிக்கக்கூடிய மனநிலை இருக்காது, அதனால தேர்ந்தெடுத்து படிக்கணும். நிச்சயமா சார், இப்போ பேசும்போதே சொன்னீங்க நல்ல ஒரு ஊதியம் வாழ்க்கை தரம் மாறும் அப்படின்னு, அந்த ஊதிய பகுதிக்கே வருவோம், நேரடியாக விஷயத்துக்கே வருவோம். நிச்சயமா குறைந்தபட்சம் எவ்வளவு வருமானம் கிடைக்கும், அதிகபட்சம் எவ்வளவு ஊதியம் கிடைக்கும் சார்?
சேஃப்டியில் நீங்கள் பேசுகிறதில் பாதி பேசுகிறா போதும் படம். அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ல ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இவ்வளோ பெரிய உடம்பு இருக்குது. நான் ஒரு 80 kg, ஆனால் என் கண் எத்தனை கேஜி? ஒரு 1/4 kg இருக்காது. ஒரு 100 gram தான், இல்லை 200 gram இருக்கும். இந்த 200 gram கண்ணை தான் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா அந்த 80 kg வெயிட்டை நகர்த்திருப்போம். அது மாதிரி நீங்கள் எவ்வளோ வருஷம் படிச்சிருந்தாலுமே அந்த படித்ததை உங்களுக்கு நகர்த்திருப்போது கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு வந்து நீ படித்த படிப்புக்கு இந்த உடம்புல உள்ள கண் மாதிரி. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, எல்லாருக்கும் தயக்கம், பேசுறதுக்கு தயக்கம், வேலை வாங்கி கூட. அதாவது நான் மூணே மூணு தான் என் கல்லூரி மேலே கேட்பேன். அப்போ நீ ஒன்று காண்டாக்ட், நீ நல்ல மாணவன், நீ மக்கா இருந்துருப்போ, ஒன்று பிரில்லியண்டாக இருந்தால் நீ நான் ஃபீஸ் வாங்குறேன், நீ மக்கா இருந்துருப்போ, அது பிரச்சனை இல்லை. ஒன்று நீ நல்ல பையனாக இருக்கணும், இன்னொன்று வாயை திறந்து பேசணும். இது ரெண்டு தான். வாயை திறந்து பேசிட்டா போதும், ஈஸியாக. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே நான் சொல்கிற ஒன்று தான், சுத்தியில் எடுத்து அடிக்கிற வேலை கிடையாது, ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து முறுக்கிற வேலை கிடையாது, ஸ்பேனர் எடுத்து சுற்றுற வேலை கிடையாது. சேஃப்டி பார்த்தீங்கன்னா எம்டி மாதிரி ரெண்டு கையும் பார்க்கல விட்டோம், அப்சர்வேஷன் தான் ஃபுல்லாகவே. அப்புறம் ஆஃபீஸர் கேட்டகரி பண்ணாங்க, நான் சொன்னேன் சேஃப்டிக்கு உள்ள மரியாதையை இந்த நிகழ்ச்சி பார்த்து முடிஞ்ச பிறகு அனைத்து பெற்றோர்களும் உங்களுக்காக சொல்லுவேன். அவர் என்ன மாதிரி லட்சம் பேர் வந்து நீங்கள் இந்த கோர்ஸ் சேருங்க, அந்த கோர்ஸ் சேருங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் ஐஏபிஜிஎஸ்கில் என்றைக்கும் நீங்கள் வாங்கன்னு சொல்லுவேன். இது வரைக்கும் சொன்னதில்லை, இனிமேலும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா வழிகாட்டி வழிகாட்டுதல் அவங்க, ஆனால் காட்ட வேண்டிய வழியை நல்லபடியாக காட்டணும். ஒரு ஒரு கை காட்டி பண்ண வழியை காட்டும்போது ஒரு காடு இருக்குது, அந்த காட்டை நோக்கி அந்த பாதையே கிடையாது. இன்னைக்காச்சும் ஒரு டேரக்ஷன் மட்டும் பார்த்துக்கலாம், இந்த பக்கம் ஒரு குளம் இருக்குன்னு வச்சு அந்த குளத்தை நோக்கி காட்டுமா, இதான் திண்டுக்கல் போகிறதுன்னு, இல்லை இதுதான் தஞ்சாவூர் பொண்ணு காட்டுமா, அது கரெக்டாக காட்டுது இல்லை, எப்படி கரெக்டாக இருக்குது? எங்கேயாச்சும் கொடுங்க, எங்கேயாச்சும் நம்ம அந்த உலகத்தில் கை காட்டி போனால் தவறான வழி காட்டுதா? அதே போல் தான் அந்த இது வழிகாட்டி நிகழ்ச்சி. இந்த வழிகாட்டி நிகழ்ச்சியில் நல்ல ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் சேர்ந்துட்டு நிறையா பெட்ரோல் நீங்களுக்கு கேட்குறீங்க, அங்கே படித்தேன் இங்கே படித்தேன் அப்படின் சொல்லி. அது உங்களோட அறியாமை. ஆபத்துங்கிறது நமக்கு வந்து கரண்ட்லேயோ பெட்ரோல் குண்டுலேயோ இல்லை, நெருப்புலையோ மிஷின்லேயும் இல்லை, நம்முடைய அறியாமல் மட்டும்தான். அது அந்த அறியாமைக்கான விழிப்புணர்வு தான் இந்த கல்வி 360. இதை பார்த்துட்டு இருக்கோம்னா இனிமேலாவது நான் சொன்னேன், பணத்தை எப்படியும் சம்பாதிச்சிடலாம், நம்முடைய இழந்த நேரத்தையும் அந்த மணலையும் சம்பாதிக்க முடியாது. இனிமேலாவது நல்லா தீர். இப்போ ஐஇபிஎச்எஸ் கல்லூரியை பற்றி சொன்னால் கூட நீங்கள் அங்கே போய் கல்லூரியை பாருங்கள், பார்த்து நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் பார்த்து, அங்கே பிளேஸ் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ரெக்கார்ட்லாம் பார்த்து அப்புறமா சேருங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்பு பிளேஸ் ஆகிருக்கிற மாணவர்கள் வந்து எவ்வளோ சம்பளம் உலகத்துல வந்து பொறாமப்படாத மூணே மூணு பேர் தான், ஒன்னு தாய் தந்தை ஆசிரியர். அதனாலதான் மாதா பிதா குரு வச்சு அப்புறமா தெய்வத்தை நாலாவது சொல்றாங்க. தெய்வம் மாதா பிதா குருன்னு சொல்லவே இல்லை, மாதா பிதா குரு தெய்வம். இப்போ எத்தனை பேர் கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லாமே 4 பேர் சார். சார் உலகத்தில் மாதா பிதா குரு தெய்வம் 4 பேர் இருக்காங்க, 3 பேர் தான் மாதா பிதா குரு, இவங்க தான் தெய்வம். நாங்கள் தெய்வம் மாதிரி இவங்க தான் வருவாங்க அப்படின்னு, சரிங்களா? 3 பேர் தான். அப்போது இந்த 45,000 லட்சக்கணக்கில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க, இந்த ஒரு வேறுபாடு எதுக்கான? ஒரே படிப்பு தான் எல்லாம் படிக்கிறாங்க, இவ்வளோ வேரியேஷன் எதுக்கு சார்? அது எண்ணங்கள், ஆட்டிடியூடு, எண்ணங்கள் தான் இங்கே எல்லாமே. எண்ணங்கள் சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக போயிடும். அதான் வரும்போதே வந்து நிறைய விஷயத்தை கற்றுக்கணும் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா சினிமாவை ரொம்ப ரசிக்கிறவன் யார் படமாக இருந்தாலும் போய் பார்ப்பாங்க. ஆனால் இப்போ உள்ள தலைமுறை போனால் எனக்கு அவரை பிடிக்கும், எனக்கு இவரை பிடிக்கும், இந்த நடிகரை பிடிக்கும், அந்த நடிகரை பிடிக்கும் அப்படின்னா, இவருக்கு எந்த நடிகர் பிடிக்கலையோ, அவர் எவ்வளோ அருமையாக நடிச்சிருந்தா கூட, அவர் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கினா கூட இவருக்கு பிடிக்கலங்கிற காரணத்துக்காக அவர் நடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுவார். அப்போ படிக்க வரும்போதே அந்த சேஃப்டி கோர்ஸ் முடித்தா உடனே வேலை கிடச்சிடும், உடனே சம்பாதிக்கலாம் அப்படின்னு அந்த ஆசை, ஆசையோட ஸ்பீடு அதிகமாக இருக்குது, ஆனால் அதை அடைவதற்கான முயற்சியின் வேகம் மிக குறைவாக இருக்குது. அப்போ வந்து என்ன ஆசை பண்ணாங்க சொல்ல உங்களுக்கு, அதாவது ஒரு பாட்டி கிராமத்தில் உள்ள பாட்டி என்ன பண்ணால், கல்யாணத்துக்கு போகும்போது அதுவே மனப்பண்ண மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டு பட்டு போட கட்டிட்டு போவோம், கிராமத்தில் படிக்காத பாட்டி. அதே பாட்டி ஒரு துக்க வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணாக்கா, அது வீட்டில் துக்கம் உள்ள மாதிரி பழைய சேலை கட்டிட்டு போவோம், அது கூட சென்ஸ், ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்மாங்க. அது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, படிக்க வர மாணவர்கள் நான் சேஃப்டி ஆஃபீஸர், நிறைய விஷயத்தை கற்றுக்கணும், கற்றுக்கிட்டால் மட்டும்தான் என்னை நம்பி இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் நான் காப்பாற்ற முடியும், நிறைய விஷயத்தை கற்றுக்கணும். இங்கே அப்படி ஒரு எண்ணங்கள் கிடையாது, எண்ணமே தப்பாக இருக்குது. என்னென்னா நிகழ்ச்சியை சொன்னாங்க, சேஃப்டி படித்த வேலைக்கு போனோமா நிறைய சம்பாதிக்கலாமா? முதல்ல எந்த படி படித்தாலும் சம்பாதிக்கலாங்கிற எண்ணத்தை தூக்கி எறிஞ்சிடணும், நிறைய கற்றுக்கணும், நிறைய அறிவு வந்து. ஒரு டாக்டர் இருக்கார், நாங்கள் காலையில் கூட டாக்டர் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இருக்காரு ஒரு பேஷண்ட்டுக்கு, அங்கேருந்து நர்ஸ் வந்து சொன்னாங்க, டாக்டர் டாக்டர் உங்கள் சர்டிஃபிகேட்டு எரிஞ்சு போச்சான், வீட்டில் ஃபயர் ஆகிடுச்சா, வீட்டில் எரிஞ்சு போச்சா அப்படின்னு சொன்னால், டாக்டர் அப்படியா என் சர்டிஃபிகேட் எரிஞ்சு போச்சா, அப்போ நீங்கள் இன்ஜெக்ஷன் போடுறதை மறந்து போச்சுன்னு சொல்லுவாரா? அது நீங்கள் அறிவுக்கோட அடையாளம் அவ்வளோதான், அறிவு எப்படி உணர்வோடு இருக்கக்கூடியது. அதனால் உங்கள் உணர்வு டாக்டருக்கு வந்து சர்டிஃபிகேட்டு கிழிஞ்சு போச்சு, டாக்டர் சர்டிஃபிகேட் எரிஞ்சு போச்சுன்னா ட்ரீட்மெண்ட் கொடுக்க மறந்து போயிருமா என்ன? அது மாதிரி உங்களோட எண்ணங்கள் வந்து நான் நாட் ஓன்லி சேஃப்டி, நீங்கள் எதை படித்தாலுமே அந்த படிப்பை விரும்புங்க, நிறைய விஷயம் தெரிஞ்சு. இப்போ நிறைய பேருக்கு என்னென்னா,
ஒரு விஷயம் தெரியலனா அப்படியே தெரியலன்னு வெக்க போறாங்க. எப்போ ஒரு விஷயம் தெரியலையோ ஆஹா புதுசாக ஒன்று கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சந்தோஷப்படுங்க. அதுதான் அது அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு அடுத்த ஸ்டெப். அது ஒரு விஷயம் புதுசாக கற்றுக்க போகிறோம் இன்றைக்கி தெரியாது. நீங்கள் அரியர்ஸ்னா சார் சார் நான் டிப்ளமோ முடிச்சிருக்கேன் அரியர்ஸ் இருக்கேன் சார் அப்படியே சூரிய இறங்குது. ஆமாம் சார் ரெண்டு அரியர்ஸ் இருக்குது சார் நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் சார். ரெண்டு அரியர்ஸ் இருக்குது தவறு. அதாவது உலகத்தில் சி வீரர்கள் யாருன்னா கட்டப்பொம்மனையும் இல்லை பெரிய பெரிய திப்பு சுல்தானே அப்படிலாம் சொல்லுவாங்க. எவன் ஒருத்தர் செஞ்ச தப்பை ஒத்துக்கிறனால நமக்கு ஒன்றும் ஆகாது தெரிஞ்ச பிறகு ஒத்துக்கிறான்னா அவன் தான். எவன் தவறை ஏற்றுக்கணும் அவன் தான். அதனால் மாணவர்கள் நீங்கள் என்ன பண்ணும் கான்ஃபிடண்ட்டாக அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கல்வி 360 அப்படின்னு அதாவது என் பல ஆங்கிள் பல ஆஸ்பெக்டில் பாருங்கள். ஒரு விபத்து நடந்துச்சுன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டானாங்க அவனை போலீஸ் எப்படி பார்ப்பாங்க? இவன் லாரி மோதிச்சா டூ வீலர் மோதிச்சா இல்லை இவனை மோதிச்சானா இல்லை மர்டரா பல ஆஸ்பெக்டில் பார்க்குறாங்க. அது மாதிரி நீங்கள் பல ஆங்கிளில் பாருங்கள். இந்த சேஃப்டியை படித்தா இல்லை வேறு எந்த படிப்பை படித்தாலும் சேஃப்டிக்கு வேலை வேறு படிக்கிறீங்க ஏரோநாட்டிகள் படிக்கிறீங்க இல்லை பிகாம் படிக்கிறீங்க பிகாம் படித்தா இந்த கன்சில் எல்லா கன்சில் வேலை கிடைக்கும் பாருங்கள். அதுக்கும் ஆஃப்டர் சேஃப்டி தான். கண்டிப்பாக சார். நீங்கள் பேசும்போதே போன நிகழ்ச்சியில் கூட சொல்லியிருந்தீங்க இதற்கு வந்து எல்கேஜியில் கட்டுற கட்டணத்தை விட குறைவான கட்டணம் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இவ்வளோ பெரிய ஒரு உயர்ந்த இடத்த கொடுக்கக்கூடிய ஒரு படிப்பு ஆனால் அவ்வளவு குறைவான கட்டணம் அப்படின்றது எப்படி சார்? ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு இல்லைங்களா? அதாவது நம்ம தெய்வத்தை வழிபடும் போது வாழைப்பழத்தை வச்சு வழிபடுறோம். காஸ்ட்லியாக இருக்கணும் ஆப்பிள் வச்சு ஆப்பிள் ஊதி பற்றி குத்துருமா கொடுத்துட்டு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னாக்க வாழைப்பழங்க அது வாழைப்பழம் அப்படிங்கிறது விதை இல்லாமல் எச்சில் இல்லாமல் வரக்கூடியது. அதை தாண்டி அதில் அதில் ஆறு விட்டமின்ஸ் உள்ளது. பஞ்சாமிரதம் என்று சொல்லக்கூடிய அதில் பாஞ்சு மாவிரதம் முக்கியமான அமைதம் வாழைப்பழம் தான் இல்லைங்களா? வருஷத்தில் ஒரு நாளாவது ஒரு மனிதன் வாழைப்பழம் சாப்பிடுங்க அதுக்காக பண்டிகை பொங்கல் பண்டிகை. இன்றைக்காவது ஒரு நாள் வருஷத்தில் ஒரு நாளாக ஒருத்தர் வாழைப்பழத்தை சாப்பிட்டுட்டான் அப்படின்னாக்க 360 நிகழ்ச்சியில் அது 360 டேஸுக்கும் எப்பவுமே அது ஒரு பண்டிகையாகவே மக்கள் தமிழர்கள் கொண்டாடிருக்காங்க. அதனால் எந்த பொருள் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா எந்த அதாவது விலை மலிவாக இருக்கிறதுனால தரமில்லைன்னு சொல்லிட முடியாது. விலை அதிகமாக இருக்கனால தரமானன்னு சொல்லிட முடியாது. அதான் சொன்னேன் இல்லையா ஆக்சிஜன் நமக்கு இறைவன் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கான். ஏன் இப்போ கொரோனா வரும்போது இவன் வெளியில் போலீஸ் வராதன்னு அடிக்கிறான்? காற்று கெட்டு போச்சு. இறைவன் இலவசமாக கொடுத்த காற்றில் வைரஸ் பரவி இருக்குது. அதனால் தான் என்ன பண்ணுவோம் உங்களுக்கு வீட்டிலே தங்கி வெளியில் வராது. வெளியில் வர என்ன பண்ணுவேன் ஒருத்தர் முகத்தில் இன்னொருத்தர் முகத்தில் வரும். இது இன்றைக்கி சொல்ல எப்படி எதுனா ஏன் சொல்கிறேன்னா இந்த காற்று இவ்வளோனால இறைவன் இப்போ பார்த்தீங்கன்னா காற்றை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து குடிக்கும் நீரை விலைகள் பேசி விற்கும் கூட்டமைகள் பாட்டு அதாவது தண்ணியை விற்கலாமாப்பா அது தண்ணியை விற்கிறது தாயை பழிக்கிற சமம் இல்லையா அப்படின்னாங்க. இன்றைக்கி மணல் பாட்டை எல்லாமே விற்க ஆரம்பித்தாங்க. இப்போ காற்றை விற்கிறாங்க. இப்போ காற்று விற்றுட்டுருக்காங்க. இப்போ வெளிநாட்டில் காற்று விட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரம் இந்த ஜென்ரேஷனை பார்த்திங்கன்னா எப்படி நம்ம சினிமா தேட்டர் போகும்போது தண்ணி கொண்டு போகிறோமோ அதே மாதிரி ஒரு பக்கம் தண்ணி பாட்டில் ஒன்று பக்கம் என்ன பண்ணணும் கேனில் ஐ மீன் சிலிண்டரில் கேஸ் வச்சு தான் சினிமாவில் எல்லோரும் படம் பார்த்துட்ருப்பாங்க. வெகு விரைவில் நடக்கும். அதனால் வந்து 27,500 பேருக்கு குறைவான கட்டணம் வாங்குறதுனால IIPHS கருவில் நான் கேட்ட அருமையான கேள்வி இவ்வளோ உயர்வான படிப்புக்கு படித்தோன்னே வேலை கொடுக்கிற படிப்புக்கு ஏன் ஒரு குறைவான சம்பளம் அப்படின்னாங்க. அது வந்து வருமானத்துக்காக உருவாக்கப்பட்டதில்லை. நிறைய அதாவது இந்த நாட்டில் இந்த கல்வி இல்லை. இந்த கல்வி எங்களோட லட்சியம் அதாவது லட்சியம் முடிஞ்சிச்சு பார்த்திங்கன்னாக்க நமக்கு ஒரு தேவை முடிஞ்சிச்சு அப்படின்னாக்க நம்மகிட்ட எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும் மற்றட்ட கொடுத்துருவோம் அக்கம்பக்கத்தில் கொடுத்துருவோம் அக்கம்பக்கத்தில் கொடுத்துருவோம். இப்போ நம்ம நார்மலாக பிரியாணி சாப்பிட்ணும்னு ஆசைப்படணும்னு வச்சுக்கலாம் ஒரு 250-300 ரூபாய்க்கு பிரியாணி வாங்கி வீட்டில் சாப்பிட போகிறோம் அது கொண்டு பக்கத்தில் கொடுப்போமா? ஏன்னா நம்ம 500 ஒரு பிரியாணி தான். ஆனால் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறான்னு வச்சுக்கலாம் பிரியாணினால ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு வச்சுங்க ஒரு விருந்தில் பிரியாணி எக்ஸசைஸ் என்ன பண்ணுவோம் உடனே அக்கம் நம்ம அப்பாமெண்ட்டில் இருக்க எல்லாத்துக்குமே பிரியாணி கொடுத்துருப்போம். பக்கம் யார் இருந்தாலும் என்ன பண்ணுவோம் பேக் பண்ணி கொடுத்துருப்போம். இதுதான் ஸோ எங்களுடைய தேவை என்ன. நான் இந்த சேஃப்டி கோர்ஸ் படிக்கிறதுக்கு லண்டன் போனேன். எல்லாராலையும் போக முடியாது சிந்தனை மாற்று சிந்தனை தான். எல்லாராலையும் போக முடியுமா? எல்லாருமே போக முடியாது. நானே ஸ்ட்ரகிளாக தான் போனேன். ஃபஸ்ட்டு விசா என்னுடைய விசா ரிஜெக்ட் ஆகி ரெண்டாவது தான் போனேன். போயே அவனை படித்தே ஆகணும் அப்படி பண்ண கல்வி திரும்பி கொண்டு வந்து நிறையா ஸ்ட்ரகிள் ஆகி கிட்டத்தட்ட ஒரு படத்தில் ரஜினி சார் வந்து ஒரு காலேஜ் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ ஒரு பிரச்சனை என்னமோலாம் அதையெல்லாம் தாண்டி இந்த காலேஜ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இங்கே என்ன படிக்கிறதோ 15,000 to 20,000 மாணவர்கள் நான் மேப்புகளில் பட்ட வரைபடங்களில் மட்டுமே பார்த்த நாடுகளில் என்னுடைய மாணவன் வசதி வாய்ப்போடு குடும்பத்தோட வசிச்சிருக்கேன். அப்புறம் வந்து உண்மையில் நான் நினைக்கிறேன் ஒரு தனி உண்மை மனிதனாக அதாவது இப்படி திரும்பி பார்க்கும்போது தான் தெரியுது நம்மளால் செய்ய முடிச்சா அப்படின்னு. இப்போ இராணுவத்தில் கஷ்டமான பயிற்சியை வந்து அப்போ கஷ்டமாக இருந்திருக்கோம் இப்போ நினச்சி பார்க்குறேன் அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டோம்ல ஒரு இன்ஃபர்ட்டில் செஞ்சுட்டோம்ல அப்படின்னு எல்லாரையும் நான் மட்டும் இல்லை நீங்களே ஒரு வேலையை செஞ்ச போகிறீங்க சார். நீங்கள் ஒரு சர்டன் வயசாகும்போது இப்படி தெரியும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கலேன் உங்களுக்கே ஒரு சந்தோஷமும் ஒரு பிரமிப்பாக இருக்கும் இல்லைங்களா? அதனால் வந்து விலை குறைவாக இருக்குங்கிறது வந்து கமர்ஷியலுக்காக பண்ணால் தான் இருக்குது. இது அப்படி இல்லை நிறைய தமிழர்கள் நிறைய மாணவர்கள் இந்தியர்களில் உலகெங்கும் சேஃப்டி ஆஃபீஸில் உருவாக்கணும்னு நினச்சோம் அது ஆயிடுச்சு. அதனால் ஒரு ஃபீஸ் வந்து ஒரு நாமினலாக ஒரு ஃபீஸ் இருக்கணும். என்ன காரணம்
ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப் மற்றபடி நார்மல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்காதான். கண்டிப்பாக சார், இப்போ இப்போ நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நிறைய பேர் இவ்வளோ நாள் நான் இந்த வாய்ப்பை விட்டுட்டேன், இப்போ இப்போ நான் முயற்சி செய்கிறதுக்கு தயார் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் கை கொடுக்குமா? அதுதான் கை கொடுக்கும், ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் தான் கை கொடுக்கும். என்னென்னா இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கனாக்கா, சார் நான் வேலையே கிடைக்கல, சில பேர் இருக்காங்க இதுக்கு தான் போவேன், இப்போ ஆட்டோவில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 ரூபா குறைக்க மாட்டோம், வரமாட்டாங்களே உட்காந்துருப்பார் ஆட்டோக்கார், பார்த்துருப்போம். இப்போ அவர் 50 ரூபா கேட்பார், 40 ரூபா வாங்கி அப்படின்னா விடையாடணும். அப்படி யார்ட்டையும் கட்டன் ரைட்டாக பேசி அந்த ஆட்டோ அங்கே இருக்கும், 100 ஆட்டோ வந்து நம்மளோட நான் 45 ரூபா கேட்டிருப்பான், அந்த ஓட்டை நம்மளை 40 ரூபா கேட்டுட்டு போயிடும். அந்தவே மூவிட்டாங்களே, அதாவது சுத்தமான குடிநீராக இருந்தால் கூட தேங்கிய தண்ணீர் கெட்டு போயிடும், ஸ்டாக்னட் வாட்டர் கெட்டு போயிடும். மோசமான சாக்கடையாக இருந்தால் கூட ஓடுற நீர், அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது காவிரி ஆற்றில் தண்ணி வருது, அதில் கலக்காத சாக்கடையே கிடையாது, ஆனால் அந்த காவிரி தண்ணி நகர்ந்துக்கிட்டே இருக்குது, அது நமக்கு என்ன பண்ணும், மக்களுக்கு ஆடி பண்ணிட்டுக்க தீர்த்தமாக இருக்குது, எடுத்து என்ன பண்ணுறாங்க, தள்ளி வச்சுருக்காங்க, புரியுங்களா? அதே நீங்கள் வீட்டில் ஒரு டம்ளரில் நல்ல தண்ணியை வச்சு எடுத்து தீர்த்துனா அவ்வளோ வைரஸ் வந்துடும் அதில். ஸோ அது மாதிரி இப்போ அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸுங்கிறது ஏதோ அந்த காவிரியை நகர்ந்துகிட்டே இருக்கு இல்லையா, நகர்ற தண்ணி வந்து தீர்த்தமாயிருது சாக்கடையாக இருந்தால் கூட. அப்போ ஏதோ என்ன பண்ணாங்கன்னா சும்மா இருக்கக்கூடாது, படிச்சிட்டோம், எனக்கு படித்த படிப்புக்கேற்ற வேலை தான் வேணும் அப்படி இல்லாமல் ஏதோ ஒரு வேலை பார்க்கணும் அப்படிங்கிற கான்செப்ட், உழைக்கணும் உழைக்கணுங்கிற கான்செப்ட் ரொம்ப ஆரோக்கியமான கான்செப்ட். அப்படி உழைக்கிறவங்களுக்கு சம்பளம் பத்தலை அப்படின்னா அந்த வேலையில் இருந்துக்கிட்டு ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸ் அந்த சேஃப்டி படித்தாங்கன்னாக்க சம்மந்தமே இல்லாதளவு உயர்ந்து உயர்வான பதவியும் சேலரியும் கிடைக்கிறது நல்ல வாய்ப்பு இருக்குது. அதை வீக்கெண்ட் கோர்ஸில் படிக்கலாம் இல்லை. ஓகே சார, பேசிக் கோர்ஸு, ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ஸு, வீக்கெண்ட் கோர்ஸ், மூணுதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார்? கண்டிப்பாக. அது அதை பற்றி ஒரு சின்ன ரெகுலர் கோர்ஸ் அந்த, அதாவது இப்போ நான் பிளஸ் டூ முடிச்சு இப்போ தான் ஒரு பையன் வர்றான், சார் நான் ஃபாஸ்ட் ட்ராக்ல படிக்க, நாங்களே அலப்பட மாட்டோம், உனக்கு படிக்கிறது தானே வயசுது, படிக்க வேண்டிய வயசு படிச்சிரு அப்படிமா. ஸோ ரெகுலர் கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 10th+17 ஒரு 15 வயசு பையன்களுக்கு கண்டிப்பாக ரெகுலரில் தான் அட்மிட். நீ தலையில் நான் 1 கோடி ரூபாய் தரேன்னு சொன்னால் கூட படிக்க வேண்டிய படி, ஒரு 30 வயசில் ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுக்கலாம், அவரை போய் திரும்பி ஒரு கல்யாணம் குழந்தை இருக்குது, கல்யாணமே ஆகலன்னு வச்சுங்க, இப்போ தான் இப்போ 30-35 வயசு ஆனால் கூட நல்ல வேலை நம்மள நல்ல சம்பளம் இல்லைனா கூட, எவ்வளோ பர்சனாலிட்டியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய குடும்பத்தை இருந்தாலும் சரி, சம்பாத்தியம் புருஷன் லட்சணம் இல்லையா, இல்லானை இல்லாலும் வேண்டாம், சம்பாதிக்கலையா அதான் புருஷன் லட்சங்கிறது, நீட்டாக ட்ரெஸ் பண்ணுறதும் அப்படி மீசை முடிக்கிறதும் கிடையாது, அதான் மீசை கரப்பான இருக்குது, பெருச்சாளிக்கு இருக்கு, பூரான குடும்பம் இருக்கு, சம்பாத்தியம் சம்பாதிக்கணும், ஒரு ஒரு ஆண்மகன் என்ற அப்படின்னா வீரம் வந்து முட்டியில் கிடையாது, கொஞ்சம் மூலையில் வந்து சம்பாதிக்கணும். அதனால் இப்போது 30-25 வயசு வந்து 25 எபோ இருந்தாங்கனாக்கா அவங்க வந்து ஃபாஸ்ட் ட்ராக்ல படிக்கலாம், அந்த ஃபாஸ்ட் ட்ராக்ல கரஸ்பாண்ட் கோர்ஸ் கிடையாது, வீக்கெண்டு ரெகுலரில் தான் வீக்கெண்ட் படிக்கலாம். ஸோ இதனால் ரெகுலருங்கிறது படிச்சுட்டு வர்றவங்களுக்கு, ஃபாஸ்ட் ட்ராக்ங்கிறது படிச்சுட்டு வேலை பார்க்குறவங்களுக்கு, இதுதான். ஓகே சார், இது வீக்கெண்ட் கோர்ஸ்ன்றது அவங்க வேலை, இந்த ஃபாஸ்ட் ட்ராக் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் சில கம்பெனிகளில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஒரு அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும்படுத்தி நான் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5 நாள் லீவ் எடுத்துக்கலாம், சில பேர் எல்லாம் முடியாதும்பாங்க, அப்போ முடியாதவங்க என்ன பண்ணாங்கன்னா லீவ் எடுக்க முடியாது, நான் படிக்கணும்னு ஆசை இருக்கும், அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்க கிடைக்கக்கூடிய வீக்கெண்டில் வீக் ஹாலிடேஸ் இருக்கலாம், வீக்லி ஹாலிடேஸ் அந்த வீக்லி ஹாலிடேஸில் படி வந்து இதெல்லாம் படிச்சுக்கலாம். சூப்பர் சார், ஆண்கள் வருமானம் ஈட்டணும் அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் சார், பெண்களும் இந்த காலகட்டத்தில் வருமானம் ஈட்டிட்டு தான் இருக்காங்க. சேஃப்டி மேனேஜ்மெண்ட் காலேஜில் பெண்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது, ப்ரீவியஸில் எவ்வளோ மாணவிகள் பங்கெடுத்துருக்காங்க சார்? அதாவது கல்ச்சர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே மாற்றம், எல்லாமே சேஞ்ச் ஆகுது, மொழி மாற்றம், உடை மாற்றம், உணவு மாற்றம், உணர்வு மாற்றம், அப்படிங்களா? இப்போ சமீபத்தில் கொரோனா வைரஸ் கூட மாற்றம், இப்படி சைனாலேருந்து உலகம் சுற்றி மாறி மாறி வந்துட்டு இருக்கீங்களா, அது மாதிரி அங்கே ஒன்றும் இல்லை, இப்போ இங்கே தான் பெரிய அளவில் இருக்குது. அது மாதிரி ஒரு காலத்தில் வந்து வெளிநாடுகளில் ஒரு ஆணும், நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 16 பெற்று பெருவாழ் வாழ்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் சொல்லுவாங்க, கல்வி செல்வம், பொருட்செல்வம், நிறை செல்வம், 16 பிள்ளைங்க, 16 குழந்தைகள், ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பை வந்து 16 பிள்ளைகளை பெற்றெடுக்குமா, அதான் உண்மை. ஆனால் இப்போ இது இல்லை, இல்லாத காரணத்தினால என்ன பண்ணுவாங்க, இல்லாத என்ன பண்ணுவாங்கன்னாக்கா வேறு ஒரு பொருளில் கொண்டாந்து வச்சு கல்வி சொல்லுமோ, பொருள் சொல்லுவோம், பொண்ணு சொல்லுவோம், அந்த செல்வம், இந்த செல்வம்னு 16 பிள்ளை செல்வம் தான், 16 பெற்று பெருவாழ் வாழ்க்கணும், 16 பிள்ளைகளை பெற்று வாழ்க்க அர்த்தம், அதான் பெண்ணுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 16 பிள்ளைகளை பெற்றெடுக்கலாம். அப்போ 16 பிள்ளைகளை பெற்றெடுத்தால் கூட தகப்பங்கிற ஒருத்தர் தான் சம்பாதிச்சு, மனைவி பிளஸ் 16 மொத்தம் 17 பேர் காப்பாற்றினார் அப்போ அந்த ஆண்மகனுடைய இது. ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹஸ்பண்ட், ஒரே ஒரு பிள்ளை தான் இருக்கும், ஆனாலும் அந்த அவங்களை அந்த ஒரு பிள்ளையை பாதுகாத்துக்கிறதுக்காக கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை பார்க்கணும். இது நான் இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது, என் வயசுல ஸ்கூலில் படிக்கும்போது வெளிநாட்டில் ஒய்ஃபும் ஒர்க் பண்ணுறாங்களா, ஒய்ஃப் வேலைக்கு போகிறாங்களா, அது பேர் பெரிய ஆச்சரியமான கேள்வி.
ஆனால் இப்போ தமிழ்நாட்டில் குக்கர் தான் அப்படி தரும். அதனால இப்போ பெண்களுக்கும் வாய்ப்புகள் நம்ம சேஃப்டி மேனேஜ்மெண்ட்ல நிச்சயமா பெண்களுக்கு அதிகமாக இருக்கணும். பெண்கள் அதிகமாக ஸோ இப்போ பெண்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கு, அவங்களுக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்கு, ப்ரீவியஸா IIPHS-ல பெண்கள்லாம் பங்கெடுத்தாங்களான்றத பத்தி நாளைக்கு நம்ம விவரமா பேச போறோம். ஏன்னா இன்றைக்கு அரை மணி நேரம் நிறைவடைஞ்சது கூட தெரியாத அளவுக்கு ரொம்ப ஆர்வமா ஊக்கப்படுத்தி எல்லோருமே வந்து உற்சாகப்படுத்திருக்கீங்க. என் லைஃபே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சவங்க கூட இன்னைக்கு இன்னொரு முறை முயற்சி செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ற அந்த முனைப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. நேர்களே, இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.